பெருமதிப்பிற்குரிய இந்த மாநாட்டினுடைய தலைவர் அவர்களே, தளபதி, கழக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது இதயங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைய தினம் நடத்தப்படுகிற இந்த மாநாட்டிலே ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீர்வோம் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பெரியார் பிறந்த மண்ணில் தொண்டில் பழுத்த பலம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மணக்குகையில் சிறுத்தை எழும் என்று பாடினாரே பாவேந்தர். அவர் பிறந்த மண் முதன் முதலில் அண்ணா அவர்கள் செங்குந்தர் மாநாட்டிலே பேசி இந்த ஊரிலே அவருடைய சிறப்புரை கேட்டு உட்கார்ந்திருந்த பெரியார் அவருக்கும் தொடர்பு ஏற்படுத்திய மண். தந்தை பெரியாருடைய குடியரசு ஏட்டில் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் துணையாசிரியராக இருந்து பணியாற்றிய இந்த மண், சுயமரியாதை இயக்கத்தை தூக்கி நிறுத்த பாடுபட்ட ஒரு பகுத்தறிப்பாளவன் பிறந்த இந்த மண், இடஒதுக்கீடு வாங்கி தந்த மண், பெண்ணுரிமை அதற்காக பாடுபட்டு ஆணாதிக்கத்தில் இருந்து விடுபட வைத்த இந்த மண், இன்னும் சொல்ல போனால் பொருளாதார சுரண்டலை வீழ்த்துவதற்கு கொடிபியத்திய இந்த மண், இன்றைக்கு தந்தை பெரியாரில் பிறந்த இந்த மண்ணில் பிறந்து நாங்களெல்லாம் வந்து இதில் சேர்ந்து உங்களிடத்தில் பேசுவதற்கு அனுமதி கிடைத்தமைக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 1916 தென்னிந்திய நல உரிமை சங்கம், அதற்கு பிறகு நீதி கட்சி, 1920 தொடக்கம் வெள்ளையர் ஆதிக்கமானாலும் வடவர் ஆதிக்கமானாலும் பார்ப்பனர் அல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஆரியர் என்ற அந்த இனம் தமிழர் இனத்தை ஒதுக்குகிற அந்த மிகப்பெரிய பழியை துடைப்பதற்காக தொடங்கப்பட்ட அந்த இயக்கம், அதன் பேரிலே தீண்டாமை கொடுமைகள், கல்வி மறுப்பு, வேலை மறுப்பு என்று பல்வேறு நிலைகளில் இருந்து தொடங்கிய அந்த நிலையை எதிர்த்துதான் தந்தை பெரியார் தொடங்கி வைத்த சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், அதை போல கல்வியில் வேலைவாய்ப்பில் நமக்கு ஆதிக்கம் சக்திகள் வேலையில்லாமல் தொடங்கிய அந்த நாள், ராஜாஜி போன்றவர்கள், இன்னும் சொல்லப்போன பல்வேறு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் நமக்கு ஒரு ஆதிக்க சக்தியாக விளங்கிய காரணத்தினால் அதை எதிர்த்து போராடிய நிலை. பார்ப்பானே ஐயரண்ட காலம் போச்சே, வெள்ளை பரங்கியரை துறை என்ற காலம் போச்சே என்று பாடிய பாரதி போன்று, வேதியர் ஆயினும் ஒன்றே வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே என்று பாடிய அந்த பாரதியின் போல, சூத்திரனுக்கு ஒரு நீதி, தண்ட சோர் உண்ணும் பார்ப்புக்கு ஒரு நீதி என்று அந்த சாத்திரன் சொல்லிடுமாயின் அந்த சாத்திரத்தை ஏற்க மாட்டோம் என்று பாடிய அந்த பாரதிய நிலை, அன்றைக்கு பெரியார் எடுத்த அந்த நிலைதான் கல்வி ஆதிக்கம், சமஸ்கிருத ஆதிக்கம், இந்திய ஆதிக்கம், இதை ஒழிப்பதற்காக தந்த பெரியார் அண்ணா கலைஞர் அவர்கள் போராடிய அந்த காலம், அந்த ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக தொடங்கிய மொழி போராட்ட வரலாறு, இடஒதுக்கீடு பார்ப்பானும் பறையினும் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்காக தந்தை பெரியார் போராடிய இந்த மண், இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீட்டிலே 1950 ஆபத்து வந்தபோது மத்திய அரசால் நீதிமன்றத்தால் ஆதிக்கம் வந்த போது அன்றைக்கு போராடிய அந்த நிலை, அதற்கு எதிராக கமலல் ஜிவோ திருத்தப்பட பெரியார் நின்ற நிலை, கலைஞர் அவர்கள் இடஒதுக்கீடுக்கு ஏற்படுத்தப்பட்ட சட்ட முயற்சி, ஆலயங்களில் அர்ச்சகராகலாம் அனைவரும், குளத்தில் போக முடியாது, தண்ணீர் எடுக்க முடியாது, கோயிலுக்கு போய் வணங்க முடியாது, பொதுவழியில் நடக்க முடியாது, சுடுகாட்டில் போக முடியாது என்ற தீண்டாமை கொடுமை ஒழிப்பதற்காக புறப்பட்ட அந்த தந்தையார் வழியில் இருந்து, அதை போல அண்ணாவின் வழியில் நின்று கலைஞர் நடத்திய போராட்டங்கள், ஆலய வழிபாட்டு சட்டங்கள், அனைவருக்கும் அர்ச்சகர் சட்டம் கொண்டு வந்தாரே அந்த தந்தை பெரியாருடைய தொண்டர் கலைஞர், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மகளிருக்கு இடஒதுக்கீடு,
என்ற முறையிலே சொத்துரிமை சட்டம் 33% இடஒதுக்கீடு என்ற அந்த நிலை காரணம் மகளிருக்கு எதிராக ஆணாதிக்க சக்திகள் இருந்தன. மத்திய அரசு அன்றைக்கு மூடப்பழக்க விளக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. பிராமண சக்திகள், ஆரிய சக்திகள் நம்மை எல்லாம் பிராமணர் என்றும் சத்திரியன் என்றும் வைசியன் என்றும் சூத்திரன் என்றும் பிரித்து, கால்களை கூட பிரித்து, வலது காலை எடுத்து வா மணமகளே என்று சொல்லக்கூடிய உடம்பில் ஒரு காலை கூட பிரித்து அன்றைக்கு வைத்திருந்த நிலைமை. இந்த ஆதிக்க சக்திகளை ஒழிப்பதற்காக தான் தந்தை பெரியார் போராடினார். மொழி ஆதிக்கம், இந்தி சமஸ்கிருதம், அதை போல இடஒதுக்கீடு வேலையில் கல்வியில் அந்த ஆதிக்கம், மேல்சாதிக்காரன் 100 to 3 இருக்கக்கூடியவன், பங்கு இருக்கக்கூடியவன், விழுக்காடு இருக்கக்கூடிய அவன் ஆதிக்கம். அதை போல கோயில் வழிபாட்டு தலங்களில், நீதிமன்றங்களில், பல்வேறு இடங்களில் தீண்டாமை கொடுமை ஆதிக்கம், இவை அனைத்தையும் வீழ்த்திய இயக்கம் நீதி கட்சி ஆனாலும், அதை போல திராவிடர் கழகம் ஆனாலும், அதன் வழி நின்று தந்தை பெரியார் வழி நின்று அண்ணா நடத்திய போராட்டங்கள், கலைஞர் நடத்திய போராட்டங்கள், சட்டங்களாக திட்டங்களாக இன்னும் இங்கு இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சி, சமத்துவபுரம் 240 சமத்துவபுரங்கள் ஏற்படுத்திய புரட்சி, அதை போல அவர் ஏற்படுத்திய பல்வேறு நிலைகள், தீண்டாமை கொடுமை வந்தபோது நாட்டார்மங்கலம், கீரிப்பட்டி, பாப்பாப்பட்டி கொட்டகச்சி ஏந்தலில் அன்றைக்கு உட்கார வைத்து தாழ்த்தப்பட்ட மக்களை பார்த்த அந்த நிலை, சமத்துவ பெரியார் என்று பட்டம் கொடுப்பதற்கு காரணமாக இருந்த நிலை. ஆகவேதான் இந்த ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நின்றிருக்கிறது. இன்னும் சேலம் உருக்காலை செயல்படவில்லை, வாங்கி தந்தது மத்திய அரசு காரணத்தினால். சேது சமுத்திர திட்டம் தொடங்கி முடக்கப்பட்டிருக்கிறது. அதை போல இங்கு இருக்கக்கூடிய கோவையில் கரும்பு மையம், ஆய்வு மையம், வாழை ஆய்வு மையம், மத்திய அரசுடைய அச்சகம், செம்மொழி, இவைகளெல்லாம் முடக்கப்படுவதற்கு காரணம் மத்திய அரசுடைய ஆதிக்கம். இங்கே ஒரு அடிமையாட்சி நடக்கிறது. ஆகவேதான் கேட்கிறோம், சட்டமன்றத்தில் புரட்சி புயலாக இன்றைக்கு நின்று வாதாடி கொண்டிருக்கிறார் தளபதி. நாள்தோறும் முரசைகள் முரசொலிக்கிறார் கடிதங்கள் வாயிலாக, உங்களில் ஒருவராக இன்னும் சொல்ல போனால் கட்டுரைகள், அது போல அறிக்கைகள், மாநாடுகள், அது போல மன்றங்கள், சந்துகளிலும் சதுக்கங்களிலும் அவர் ஒளி கேட்டுக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? இந்த சூத்திர சாதியை உயர்த்துவதற்காக, இந்த மத்திய அரசின் மாநில அரசினுடைய ஆதிக்கத்தை வீழ்த்துவதற்காக. நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் தெருக்களில் நடக்கிறோமே, அதற்கு காரணம் பெரியார், தந்தை பெரியார், அண்ணா கலைஞர், அவர் போட்ட சாலையில் தலைமென்று கொடிபிடித்து நிற்கிறார் இன்றைக்கு தளபதி என்பதை சுட்டிக்காட்டி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், ஆதிக்க சக்திகளை வீழ்த்த வேண்டும், இந்தி திணிப்பை எதிர்க்க வேண்டும், சமஸ்கிருதத்தை ஒழிக்க வேண்டும், காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுவதற்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று கூறி, நீட் தேர்வுக்கு நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும், இந்த ஆதிக்க சக்திகள் வீழ்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி அவர்களை நாம் நெஞ்சு உயர்த்தி அவருடைய படையில் நாம் செல்ல வேண்டும், செல்ல வேண்டும் என்று உறுதியளித்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாகைமூ சந்த்